வந்துட்டாயா வந்துட்டாயா ப்ரோ, உங்களால முடிஞ்சா இந்த கத்தரிக்காயை வரைஞ்சு காட்டுங்க பாப்போம். காட்டுங்க. நம்மள ஒரு டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்காங்க போலயே. உங்களால முடிஞ்சா பண்ணுங்க ப்ரோ, பாப்போம். ஓகே ப்ரோ, பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு இந்த கத்திரிக்காயை தான் ட்ராயிங் பண்ண போகிறோம். வாங்க, எப்படி ட்ராயிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அவுட்லைன் இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஒயிட் கலர் சார்கோல் பென்சில், அந்த சார்கோல் பென்சிலை எடுத்து நம்ம ஷார்ப் பண்ணிவிட்டு அந்த அவுட்லைன் ஃபுல்லாமே வந்து நம்ம ஒயிட் கலரை அப்ளை பண்ணணும். எதுக்காக ஒயிட் கலரை நான் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இந்த நோட்டுக்கு பேர் வந்து டோன்ட் கிரே. ஸோ அதனால் இந்த ஒயிட் கலர் பென்சில் வச்சு தான் கொடுத்தாகணும். ஒயிட் கலர் பென்சிலை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஸ்கெச் பண்ண யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு மேலேயே வச்சு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, கான்ட்ராஸ்ட் கிரியேட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் கலர் ஷேடோ எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்து கொண்டுட்டு வரணும் நம்ம அதோட ஸ்ட்ரக்சரை. ஸ்ட்ரக்சர் வந்து கடைசியாக தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அது வந்து கரெக்டாக வரும். எந்த ஒரு 3D டிராயிங்காக இருந்தாலும் ஷேடோவை கரெக்டாக கொடுங்க. ஃபைனலாக உங்களோட சைனை கீழே போட்டுருங்க. கைஸ், உங்களோட ஃபேஸை நான் டிராயிங் பண்ணி தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் பிரஸ்டிஜஸ்ன்னு நான் சொல்கிறேன். இந்த டிராயிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கைஸ்.